புதுச்சேரியில் மூன்று பாரதிய ஜனதா நியமன ஒரு எம்எல்ஏக்கள் நியமிக்கப்பட்டதற்கு திமுகவின் அமைச்சர் துரைமுருகன் தற்போது கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கொல்லைப்புறமாக பாஜக ஆட்சி அமைக்கும் முயற்சி இது என அவர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மக்களின் தீர்ப்பை அவமதிக்க வேண்டாம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு நமது செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். பாண்டியராஜ், தகவல்கள். பசப்பிரியா, தமிழகத்தை போன்றே சமீபத்தில் புதிய ஆட்சியானது புதுச்சேரியில் அமைந்திருக்கிறது. தற்போது புதுச்சேரியில் ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்ற பாஜக முயற்சிப்பதா, மக்கள் தீர்ப்பை மாசுபடுத்த வேண்டாம் என திமுகவினுடைய பொதுச் செயலாளரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான துரைமுருகன் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு வந்து அங்கு இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பதற்கு முன்பே மூன்று நியமன எம்எல்ஏக்களை மத்திய அரசு நியமித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும், சட்டமன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமான இந்த நடவடிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கண்டிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரி சட்டமன்ற மாண்பு என்பது 30 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட தெளிவான ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது. இந்த நிலையில் மேலும் மூன்று எம்எல்ஏக்களினுடைய நியமனத்தை உயர்த்தி மக்கள் அளித்த தீர்ப்பை மாசுபடுத்த முனைவது வேதனைக்குரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரை கலந்தாலோசிக்கப்படாமலேயே பேரவைத் தலைவர் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர் யாரும் இன்னும் பதவியேற்கப்படாத இந்த சூழ்நிலையை மூன்று நியமன நியமனங்களை நியமித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள், இதன் மூலம் பாஜகவினுடைய எண்ணிக்கையை 9 உயர்த்தியிருப்பது எதேச்சிகாரமானது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியினுடைய ஸ்திரத்தன்மையை இந்த நியமன எம்எல்ஏக்களின் பலத்தை வைத்து சீர்குலைத்து கொல்லைப்புற வழியாக ஆட்சியை கைப்பற்றும் பாஜகவின் செய்யும் முயற்சி என்று சந்தேகிப்பதாக தெரிவித்திருக்கார். மேலும் எனவே இந்த ஒன்றிய பிஜக அரசானது இந்த மூன்று எம்எல்ஏக்களினுடைய நியமனத்தை திரும்பப் பெற வேண்டும் என்றும், நியமன எம்எல்ஏக்களை வைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஸ்திரத்தன்மைக்கு ஆரம்பத்திலேயே ஆபத்தை ஏற்படுத்தும் முயற்சியை கைவிட்டுவிட்டு புதுச்சேரி மக்களினுடைய நலனிலும் மாநிலத்தில் தற்போது நிலைபெறக்கூடிய இந்த கொரோனா பரவலை தடுத்துட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். நன்றி பாண்டியராஜ், முதற்கட்ட தகவல்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு.